தமிழகத்தில் 144 தடை. இதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இதுல பொதுமக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய தகவல் என்ன, இதுல பின்பற்ற வேண்டிய தகவல்கள் என்ன, இதை பத்தி எல்லாம் நம்ம டீட்டெயிலா இந்த பதிவுல பார்க்கலாம். சாமானிய மக்களுக்கும் சட்டத்தை எளிய முறையில் கொண்டு செல்லும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டதுதான் லீகல் வாரியர் சேனல். லீகல் வாரியர் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸே 144. ஸோ செக்ஷன் 144னா என்னங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். 144 தடை அப்படிங்கிறது பொதுமக்கள் வந்து 5 பேருக்கு மேல் ஒரு இடத்துல கூடக்கூடாது. ரெண்டாவது, பொதுமக்கள் நடமாட்டம் இருந்தாலும் காரணத்தை அவசியம் தெரிவிக்க வேண்டியிருக்கும். மூன்றாவது, 144 தடை மாவட்ட ஆட்சியர்களால் பிறப்பிக்கப்படுது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனால என்னென்ன விஷயங்கள் பாதிப்புக்குள்ளாகும், மக்கள் வந்து அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, என்னெல்லாம் கிடைக்கும், இந்த லாக்டவுன் வந்துச்சு அப்படின்னா எது கிடைக்கும் எது கிடைக்காது அப்படிங்கிறத பத்தியும் நம்ம தெளிவா பார்க்கலாம். மளிகை கடைகள் திறந்திருக்கும், காய்கறி கடைகள் திறந்திருக்கும், மருத்துவங்கள் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே வந்து ஓப்பன்ல இருக்கும், அதே மாதிரி எல்லா மெடிக்கல்ஸும் ஓப்பன்ல இருக்கும், ஏடிஎம் ஓப்பன்ல இருக்கும், வங்கிகள் குறிப்பிட்ட சேவைகள் வந்து பேங்க்ல நடக்கணும், எல்லா பெட்ரோல் பங்க்ஸும் ஓப்பன்ல இருக்கணும், அப்புறம் ஆன்லைன் சேவைகள் நார்மலா எப்பொழுதும் போல நடக்கணும், ஹோம் டெலிவரிஸ்ல இந்த ஃபுட் எல்லாம் ஹோம் டெலிவரி பண்றோம்ல அது எல்லாமே வந்து ப்ராப்பரா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அத்தியாவசியமான தேவைகள் எல்லாமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பஸ் அரசு பேருந்துகள் தனியார் பேருந்துகள் நடக்காது. ஸோ டிராவல் வந்து அந்த டிராவலிங்ல வந்து முக்கியமா அரசு பேருந்துகள் தனியார் பேருந்துகள் இருக்காது. அதே மாதிரி புறநகர் ரயில் சேவை இருக்காது, வெளி மாவட்ட மாநில ரயில் சேவை இருக்காது, தனியார் அலுவலகங்கள் செயல்படாது, அரசு அலுவலகங்கள் ஆஃபீஸ் எதுவுமே செயல்படாது, கூடுதலா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்கள் வந்து ஓப்பன்ல இருக்காது, வணிக வளாகங்கள் மால்ஸ் எல்லாமே ஓப்பன்ல இருக்காது, அண்ட் தியேட்டர்ஸ் வந்து ஓப்பன்ல இருக்காது. ஸோ இந்த 144 இந்த தடையில இந்த லாக்டவுன் வந்துச்சு அப்படின்னா எது கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறத பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். உலக அளவில் இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு மிகப்பெரிய ஒரு பதற்ற நிலையையும் பாதிப்பையும் உருவாக்கிட்டு இருக்கு. குறிப்பாக இந்தியாவில் 340 பேருக்கு மேலே பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. இது வரைக்கும் 5 பேருக்கு மேலே உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ நம்மளுடைய தமிழகத்தில் பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபுல் ஷட்டவுன் வந்து ஈரோடு சென்னை காஞ்சிபுரத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருப்போம், வெளியில பெருசா டிராவலிங் பண்ண வேண்டாம், அதை அவாய்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்டே ஹோம் அண்ட் சேஃப் ஹெல்த். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி ஒரு பயனுள்ள பதிவோட அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது லீகல் வாரியர் டீம். நன்றி.